ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உயிருள்ளவரை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சாம்பார் குழம்பு தான் வைக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன போடலான்னு பார்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய், பூண்டு கொஞ்சம், தக்காளி ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேன அளவு தண்ணியை ஊற்றி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஒரே இதை ஊற்றினா விஷயம் தண்ணி மேலே வந்துடும். இப்போ ஒரு அஞ்சு விசில் வர்ற அளவுக்கு இதை வந்து நல்லா குழைய வேக வச்சுக்கிறோம். இப்போ சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கேரட்டு, முள்ளங்கி எடுத்திருக்கேன். ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான விருப்பமான காய்கறிகள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து காய்கறிகளை கட் பண்ண காய்கறிகளை வேக வச்சுக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் இப்போ 2 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அரை வயசாக வந்துருக்க காய்கறியெல்லாம். நம்ம கத்திரிக்காய் எடுத்து போட்டுக்கலாம். முன்னாடியே கத்திரிக்காய் போட்டால் குழஞ்சி போயிடும். குழம்பு ரொம்ப குழம்புன்னு ஒரு மாதிரி தெரியும். மசாலா பொடி போட்டுக்கலாம். 1 கரண்டி மல்லித்தூள், 1/2 கரண்டி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். நான் சாம்பார் மசாலா எதுவும் போடலை, நார்மல் மசாலா தான் போடுறேன். குழம்பு தேவை மசாலா. இப்போ 1 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சு கலந்து வச்சுருக்கேன், கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணி ஊற்றிக்கிடலாம். இப்போ நம்ம பருப்பு எடுத்து வச்சோம்ல, அது இப்போ பாருங்கள் நல்லா குழைவாக வெந்துருக்கு. இது நல்லா மசிச்சு விட்டுருக்குறோம். பாருங்கள், காய்கள்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பை போட்டுக்கலாம். இப்போ சாம்பார் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தாளிப்பு ஒன்று போட்டுக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். எடுத்து இப்போ கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம்.